தேச நிந்தனை குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார் மொஹிடீன். பெஸ்தா போலா முருடேகா போட்டி, புக்கிட் ஜலீல் திடல் குறித்து FAM அதிருப்தி. உடல் நலம் குன்றியிருந்த நகைச்சுவை நடிகர் பிஜ்லி ரமேஷ் காலமானார். தொலுக்கிந்தான் சாலையில் வீலிங் சாகசம், வைரலான மோட்டார் சைக்கிள் ஓட்டி காவல்துறையிடம் சிக்கினான். பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் தலைவர் தான்ஷி மொய்தீன் யாசின் மீது கிளந்தான் குவாமோசாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று தேச நிந்தனை குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. நங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஆகஸ்ட் 14 நிந்தனைக்குரிய கருத்தை வெளியிட்டதாக அவர் குற்றம் சாட்டப்பட்டார். எனினும் அந்த முன்னாள் பிரதமர் அந்த குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார். இதையடுத்து 5000 ரிங்கீட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தின் பேரில் மொய்தீன் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். வழக்கு நவம்பர் 4 மறு செவிமடுப்புக்கு வரும் என நீதிமன்றம் அறிவித்தது. கிளந்தான் நங்கிரி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது மொய்தீன் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக கூறி முன்னதாக வீடியோக்கள் வைரலாகின. 10th பிரதமராவதற்கு தமக்கு போதிய ஆதரவு இருந்தும் அப்போதைய மாமன்னரும் பாங் சுல்தானுமான அல் சுல்தான் அப்துல்லா தம்மை அப்பதவிக்கு நியமிக்கவில்லை என மொய்தீன் கேலி தோரணையில் பேசியதாக கூறப்படுகிறது. பாங் அரண்மனை உள்ளிட்ட 30 மேற்பட்ட தரப்புகள் போலீசில் புகார் செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆகஸ்ட் 25 செந்துல் மாவட்ட காவல்துறை தலைமையகத்தில் இந்திய சமூகம் மற்றும் இந்துக்களுக்கு எதிராக வெறுப்பை பரப்பும் குழுவினருக்கு எதிராக 6 இந்திய அரசு சாரா அமைப்புகள் போலீஸ் புகார்களை வழங்கின. கடந்த வாரம் சமூக ஊடக தளமான டிக்டாக்கில் தொடர்ச்சியான நேரடி அமர்வுகளில் மலேசியாவில் தங்களை இந்தியர்கள் என்று குறிப்பிடும் தமிழர்கள் விபச்சாரிகளாக இருந்த தாய்மார்களுக்கு பிறந்தவர்கள் என்று கூறி, இந்தியர்கள் பயனற்றவர்கள், வீடற்றவர்கள், தைரியம் இல்லாதவர்கள், விபச்சாரிகளாகவே இருந்தால் நல்லது என்ற கலந்துரையாடல் தொடர்பாக இந்த புகார்கள் எழுந்துள்ளன. இந்திய சமூகத்தை களங்கப்படுத்தும் குழுவை களைவதற்கான வழிகளை கண்டறிய மாய்கா இளைஞர்கள் அதன் வழக்கறிஞர்களுடன் இந்த விவகாரத்தை பற்றி விவாதிக்கும் என கூட்டரசு பிரதேச மாய்கா இளைஞரணி தலைவர் எஸ் சிவசங்கர் கூறினார். இந்த செயலை செய்பவர்கள் யார் அல்லது அவர்களின் நோக்கம் என்ன என்பது தங்களுக்கு தெரியாது. இந்திய சமூகம் இங்கு சிறுபான்மையினராக இருக்கின்றோம். இவர்கள் முரண்பாட்டை உருவாக்கி நம்மை சிறுமைப்படுத்த விரும்புகிறார்கள். ஆகையால் காவல்துறைதான் அதனை விசாரிக்க வேண்டும் என குளோபல் மனித உரிமைகள் கூட்டமைப்பு செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தினார். அதேவேளையில் இக்குழுவினர் இந்துக்கள் மற்றும் இந்தியர்களின் மதத்தையும் தாய்மார்களையும் அவர்களது சந்ததியினரையும் இழிவுபடுத்தும் தவறான சொற்களை பயன்படுத்தினர். எல்லை மீறிய செயலை செய்த அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மலேசிய இந்து சங்கத்தின் துணை செயலாளர் மகேந்திரனும் தெரிவித்தார். மலேசிய மலையாளி சங்கம், மலேசிய தெலுங்கு சங்கம், கூட்டரசு பிரதேச மற்றும் ஸ்லாங்கூர் மாநில குஜராத்தி சங்கம் உட்பட இதர இந்திய அரசு சாரா சங்கங்களும் இணைந்து இந்த குழுவினர் மீது புகார் அளித்துள்ளனர். புக்கிட் ஜாலில் தேசிய விளையாட்டரங்கின திடலின் தரம் குறித்து மலேசிய காட்பந்து சங்கமான FAM மீண்டும் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. அங்கு செப்டம்பர் 4 பெஸ்தா போலா மெர்டெக்கா காட்பந்து போட்டி தொடங்க உள்ள நிலையில் FAM தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ளது. திடலின் பல பகுதிகள் நல்ல நிலையில் இல்லை. அதோடு கடந்த வாரம் சனிக்கிழமை நடைபெற்ற FA கிண்ண இறுதியாட்டத்தின் போதும் புல்தரை பேய்த்துக் கொண்டது. திடலை இன்னமும் பயன்படுத்த முடியும் என்றாலும் 100 விழுக்காடு தயார் நிலையில் அது இல்லை. திடல் இப்படி மோசமான நிலையில் இருந்தால் ஆட்டக்காரர்களுக்கு காயம் ஏற்பட வாய்ப்புண்டு. கடைசி நேரம் என்பதால் அரங்கை மாற்றவும் முடியாது. எனவே போட்டி தொடங்குவதற்குள் அரங்க திடல் அதற்கு முழுமையாக தயாராகி இருப்பதை அதனை நிர்வகிக்கும் பர்பரனன் ஸ்டேடியம் மலேசியா உறுதி செய்ய வேண்டும் என FAM கேட்டுக்கொண்டது. நாளை நடைபெறவுள்ள சந்திப்பு கூட்டம் ஒன்றில் PSM இடம் அது குறித்து விளக்கம் கோரப்படும் எனவும் FAM கூறியுள்ளது. அமெரிக்காவின்
அமெரிக்காவின் அலாஸ்காவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மூவர் காயமடைந்துள்ளனர். பலத்த மழையின் போது நிலச்சரிவு ஏற்பட்டு மலைப்பகுதிக்கு அருகிலுள்ள பல வீடுகள் சேதமடைந்தன. இதனிடையே அபாய எல்லையில் வசிப்பவர்கள் பாதுகாப்பு நடவடிக்கையாக வெளியேற உத்தரவிடப்பட்டனர். இதுவரை நிலச்சரிவில் சிக்கியவர்கள் அல்லது உயிர் சேதங்கள் ஏற்பட்டதாக தகவல் இல்லை. நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ் பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா தீபாவளி பெஸ்டிவல் அண்ட் த்ரேட் எக்ஸ்போ சுத்ரமால் ஜோபாடு ஜோரில் 23 ஆகஸ்டிலிருந்து 1 செப்டம்பர் வரை. சாலையில் வீலிங் சாகசம் புரிந்து வைரலான மோட்டார் சைக்கிள் ஓட்டியை நேற்று கீழ்பேரா காவல்துறை கைது செய்துள்ளது. 15 வயதான அந்த இளைஞன் தலுக் இந்தான PPR பிளாட்டின் முன்புற சாலையில் அந்த வீர சாகசத்தை புரிந்ததாக கீழ்பேரா மாவட்ட காவல்துறை தலைவரும் உதவி ஆணையருமான அம்மான் அட்னான் பஸ்ரி கூறினார். பொது சாலைகளில் ஆபத்தை விளைவிக்கும் பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டியதன் பேரில் 1987 சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் அளவிற்கு வாகனம் ஓட்டுவது தொடர்பான எந்த ஒரு தவறான நடவடிக்கையிலும் காவல்துறை சமரசம் செய்யாது என்றும் அமர் அர்னா நினைவுறுத்தினார். பேராக் சுங்கை சிப்போட்டில் மாற்றுத்திறனாளியான 10 வயது பூர்வக்குடி சிறுமியை படுகொலை செய்த குற்றச்சாட்டின பேரில் இரத்த உறவான 17 வயது பையன் இன்று நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டான். சுங்கை சிப்போட் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. எனினும் கொலை குற்றம் உயர் நீதிமன்ற அதிகாரத்தின் கீழ் வருவதால் அவனிடம் வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 30 முதல் 40 ஆண்டுகள் சிறை தண்டனையும் குறைந்தது 12 பிரம்படிகளும் விதிக்கப்படலாம். ஆகஸ்ட் 16 பிற்பகல் 2:30 மாலை 5 வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் போஸ் கொலமு கம்புங் பர்சா பூர்வக்குடி கிராமத்தில் அந்த குற்றத்தை புரிந்ததாக அவன் குற்றம் சாட்டப்பட்டான். 4 மாணவியான நுராயினா உமாயிரா ரோஸ்லி காணாமல் போன 24 பிறகு சதுப்பு நிலமொன்றில் இறந்து கிடந்தார். சவ பரிசோதனையில் சிறுமியின் கழுத்தில் நெரிக்கப்பட்ட காயமும் மர்ம உறுப்பு கிழிந்தும் இருந்தது கண்டறியப்பட்டதாக போலீஸ் முன்னதாக அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருந்தது. உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகர் பிஜிலி ரமேஷ் காலமானார். தொடக்கத்தில் யூடியூப்பில் பிரபலமான பிஜிலி ரமேஷ், கோமாளி, நட்பை துணை உள்ளிட்ட படங்களில் நடித்திருக்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் தீவிர ரசிகரான பிஜிலி அவரைப் போலவே செய்து காட்டி பிரபலம் அடைந்தார். விஜய் டிவியின் பிரபல நிகழ்ச்சியான குக் வித் கோமாளியிலும் தோன்றி ரசிகர்களை அவர் மகிழ்வித்துள்ளார். பிஜிலி ரமேஷின் மறைவுக்கு ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனா்.